வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.4 20th சம் பார்க்கலாம். ஷோ தட் டேன் ஆஃப் 45 பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் டேன் ஏ பை 1 மைனஸ் டேன் ஏ அண்ட் டேன் 45 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டேன் ஏ பை 1 பிளஸ் டேன் ஏ. ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தேவைக்குன்னு, டேன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் வேணும். ஸோ டேன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலா எனக்குன்னு, டேன் ஆல்ஃபா இங்கே மைனஸ் வச்சா இங்கேயும் மைனஸ் வரணும். டேன் ஆல்ஃபா மைனஸ் டேன் பீட்டா பை இங்கே வர சைனுக்கு ஆப்போசிட் இங்கே வந்துடணும், 1 பிளஸ் டேன் ஆல்ஃபா இன்ட்டு டேன் பீட்டா. அப்போ டேன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்னவா இருக்கும், டேன் ஆல்ஃபா பிளஸ் டேன் பீட்டா த ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டான்னு வரும். சரியாக்கண்ணே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கக்கண்ணே, டேன் 45 பிளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்களா, டேன் 45 பிளஸ் ஏ இது எப்படி எழுதலாம், டேன் 45 பிளஸ் டேன் ஏ பை 1 மைனஸ் டேன் 45 இன்ட்டு டேன் ஏன்னு வரும். நம்மளுக்கு டேன் 45 வேல்யூ 1 தெரியுமாக்கணும், அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 1 பிளஸ் டேன் ஏ பை 1 மைனஸ் 1 இன்ட்டு டேன் ஏன்னு ஆகும், 1 இன்ட்டு டேன் ஏ இஸ் டேன் ஏ. ஸோ இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், டேன் 45 மைனஸ் ஏன்னு வருதாக்கண்ணே, அப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், டேன் 45 மைனஸ் டேன் ஏ த ஹோல் டிவைட் பை 1 பிளஸ் டேன் 45 இன்ட்டு டேன் ஏன்னு வரும். ஸோ டேன் 45 வேல்யூ 1, ஸோ 1 மைனஸ் டேன் ஏ த ஹோல் டிவைட் பை 1 பிளஸ் 1 இன்ட்டு டேன் ஏ வந்து டேன் ஏ. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்ட்.